Hi friends, it's me PSK. In this video, we will talk about how to prepare law college exams. Okay, wow. So, for law college, semester exam, we will prepare this. We will talk about these steps. You follow this, definitely you will be very helpful. I will follow these tips. You will share this. Okay, wow. Video, if you are watching our channel, subscribe to our channel. Subscribe to our channel. You will be notified of video. Okay, wow. First, now, லா காலேஜ் எக்ஸாமாக இருக்கட்டும் மற்ற எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மொத்தமே ரெண்டு விதம். ஓவர் நைட்டில் படித்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறவங்க, அதற்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எக்ஸாம் வரப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாமுங்கிறவங்க எழுதுறவங்க. ஓகேவா, நான் எப்பவுமே ஓவர் நைட் படிக்கிறவங்களை வந்து அதை வந்து எப்பயுமே ரெக்கமெண்ட் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில டைமில் அந்த ஓவர் நைட்டில் வந்து படிச்சிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறது, அந்த ஓவர் நைட்டில் ஒரு நைட்டில் அந்த மறுநாள் எக்ஸாம் வரைய மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு பிறகு உங்கள் ஞாபகங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் படித்ததே வந்து வேஸ்ட்டு. ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் அப்படிங்கிறது வந்திருக்காது. அதனால் நான் ஓவர் நைட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை என்றைக்குமே வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட்ங்கிறது பண்ண மாட்டேன். பட் ஒரு சில டைமில் நானே வந்து ஓவர் நைட்டில் படித்தா வந்து பாஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை வந்து விட்டுருவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது நாம் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமினேஷன் வருது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிருக்கணும். இத்தனை யூனிட் இருக்கும், இந்த யூனிட்டில் இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இருக்க எல்லா யூனிட்டும் எல்லா டாபிக்ஸும் இதுனா இது அப்படிங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாட்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ்னா இது, ஆக்ட் ஆஃப் காட்னா இது அப்படிங்கிறது பேசிக்காக உங்களுக்கு ஜென்ரலாக அந்த டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லா டாப்பிக்கை பற்றியும் இந்த டாபிக் இதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருக்கும் போதும் நம்ம எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம படிக்காத ஒரு சில டாபிக் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இருக்க எல்லா குவஷன்ஸுமே நமக்கு தெரிஞ்ச கொஷினாக வந்து இருக்கும். அந்த ஒரு டைமில் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை விட இந்த கொஷின் வந்து நமக்கு பெட்டராக தெரியும், அதனால் இந்த கொஷினை வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நல்லா வந்து அவங்க எழுதுறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த மாதிரி. இப்போ இந்த கொஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு படிக்கும்போது தெரியும். நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது எந்த வித காரணம் கொண்டும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் வந்து எடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது இதை மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும் அப்படி மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிறது 2 or 3 pages எழுதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்க போகிற அந்த ஒரு சப்ஜெக்டில் இருக்க அந்த ஒரு டாப்பிக் உங்கள்கிட்ட 30 to 40 pages அப்படிங்கிறது புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ வந்து நம்ம எழுத போகிறோமானா கிடையாது. நம்ம ஒரு 5 pages தான் எக்ஸாமில் வந்து எழுத போகிறோம். அதை வந்து நம்ம ஒரு 3 pages-க்கோ 2 pages-க்கோ ஜஸ்ட் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போகிறப்ப அதை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டு எழுதலாம். திரும்ப படித்து எல்லாத்தையுமே திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி எந்த விதமான அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த நோட்ஸில் வந்து இப்போ லா பேப்பராக இருந்தது அப்படின்னா இம்பார்ட்டண்டான செக்ஷன்ஸு, கேஸ் லாஸ், இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணால் போதும். ஒவ்வொரு டாப்பிக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 pages வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கொஷின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதுனா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி நம்ம கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மேலே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத அது என்ன அப்படிங்கிறதுலையாவது நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கூட மறக்காமல் எக்ஸாமில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஓகேவா, ஸோ நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரையும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃபர் பண்ணுறப்போ புக்கை வச்சு கொண்டு ரெஃபர் அப்படிங்கிறது பண்ணுங்க, ஐ மீன் படிங்க. ஓகேங்களா, எடுத்த உடனே லெக்சர் பார்த்தீங்க, லெக்சர் மட்டுமே தான் நான் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேலைக்கு அப்படிங்கிறது ஆகாது. ஏன் அப்படின்னா, லெக்சரில் வந்து ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் மட்டும்தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு நோட்ஸுங்கிறத கொடுப்பாங்க. பட் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பத்தாது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் புக்கில் கையை வச்சு லைன் பை லைன் படித்தாதான் உங்களுக்கு படிக்கும்போது தான் அந்த ஸ்டோர் அப்படிங்கிறது ஆகும். ஓகேவா, படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் வந்து நம்ம நல்லாவே வந்து அதை வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஓகேவா, இப்போ ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மோசமாக இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது.
நம்மளோட கண்டென்ட் மட்டும் நாம கரெக்டாக என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னாலும் என்னோட கண்டென்ட் இப்போ லா பேப்பர் அப்படின்னா செக்ஷன்ஸு கேஸ்லெஸில் கரெக்டாக என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் எப்பயுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ லா காலேஜ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களாக வச்சுக்கோங்க. சிலபஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும். அந்த சாப்டரில் உங்களுக்கு இந்த டாப்பிக்னால் இது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் வந்து இருக்கக்கூடாது. இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நோட்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கும் போதே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ் இதெல்லாம் வந்து அந்த நோட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லெக்சர் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னா அந்த டைமில் உங்கள் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட லெக்சர் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் படிக்கலாம். ஐ மீன் புரியாத போது எப்பயுமே ஒரு கான்செப்டை அடுத்தவங்க சொல்லி நமக்கு புரியுமா அப்படின்னா உடனே வந்து புரிஞ்சிடும். பட் அது எவ்வளோ நாளைக்கு வந்து நமக்கு மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயங்கிறது இருக்குது. ஒரு கான்செப்டை நாம் எப்படி உள்வாங்கி நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் அது வந்து ரொம்ப நாள் வந்து மறக்காமல் இருக்கும். இந்த லெக்சரில் இருக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தோம் அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் லாங் டேர்மில் அந்த ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதனால தான் ஒரு கான்செப்டை நீங்களாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இருக்கிறதுலே. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம்ஸில் வந்து ரொம்பவே நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து பார்ட் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி இன்னும் எக்ஸாம் எழுதுறது லா பேப்பராக இருந்தால் எப்படி எழுதுறது மற்ற பேப்பராக இருந்தால் எப்படி எழுதுறது எத்தனை பேஜ் வந்து எழுதணும் இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ஒன்று நமக்கு ஒரு பேசிக்காக ஒன்று தெரியணும் இல்லையா. அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.